ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த ப்ளக்கு பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மெல்ட் ஆகிருக்கலாம், அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். ஆஹா, சரி, நான் ஒரு சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன், ஆக்சுவலாக அந்த ப்ளக்கில் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ப்ஸ் அது போட்டிருக்கேன் பாருங்கள், 10 ஆம்பியர். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து எங்களோடய வீட்டு இண்டக்ஷன் ஸ்டவ். இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 2100 வாட்ஸ். நம்ம வீட்டு ஹவுஸ் ஹோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 220 to 230 இருக்கும். ஸோ 220 வச்சுக்குவோம். ஸோ இது வந்து எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குன்னா 10 ஆம்ஸ் அதாங்க போட்டிருக்காங்க ப்ளக்கில். நிறைய இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே இங்கேயே போட்டுருவாங்க, வாட்ஸு ஹோல்டேஜு ஆம்ஸ் போட்டிருப்பாங்க. நான் இப்போ வாட்ஸும் ஆம்பியர் மட்டும் பார்த்துக்கலாம், ஹோல்டேஜ் காமன் தான், வெரி ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ப்ளக்கு நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸ் வரைக்கும் இதில் போட்டுக்கலாம், 6 ஆம்ப் மேலே இருக்கிறதுலாம் இதில் போட்டுக்கலாம். இது வந்து 16 ஆம்ப்ஸ் வரைக்கும் எடுக்கும், 16 ஆம்ப்ஸ் வரைக்கும் இது தாங்கும். வாட்ஸில் பார்த்தீங்கன்னா 1300 அதுக்கு மேலே இப்போ வாட்ஸ் போச்சுன்னா நீங்கள் வந்து 16 ஆம்ப் சாக்கெட் போய்க்கோங்க, அதான் பெட்டர் சார்ஜ். சரி, ஏன் இது மெல்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ இதை 2100 வாட்ஸ்க்கு 10 ஆம்ப்ஸ் எடுக்கும், இது 6 ஆம்ப்ஸ் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க, அந்தளவு சின்னதாக இருக்கும். இதில் 10 ஆம்ப்ஸ் போகும்போது என்ன ஆகணும், இது உள்ளே இருக்க அந்த பார்ட்ஸ் வந்து மெல்ட் ஆகிடும், மெல்ட் ஆகிட்டு அதுதான் இங்கே ஓட்டிகிட்ருக்கு, அதான் இங்கே நடந்திருக்கு. தேங்க்யூ.